ஹாய், வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி பிஸ்மில்லாபாத் சாம்பார் சாதம், அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த பெரிய வெங்காயம், ஒரு சில்லி, கருவேப்பிலை, ரெண்டு தக்காளி, தாளிக்கிறதுக்கு வந்து கீ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பை, ஒரு சும்மா ஒரு நாலஞ்சு மிளகு, இது சும்மா என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீ இப்போ வந்து மிளகும் சோம்பும் போட்டுக்கிறேன். இப்போ ஒன்று ஒன்றா இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணலாம். சில்லி, கருவேப்பிலை, ஆனியன் போட்டு நல்லா வதக்குங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணங்க விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வணங்கிட்டேன். எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் போடலாம். இதெல்லாம் நல்லா குக் ஆகட்டும். ஜஸ்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா அந்த மசாலாவோட பிளெண்ட் ஆகட்டும். தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அவங்க பார்த்துக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் ஒரு ஸ்பூன் மட்டும் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ சாம்பார் பொடி ஒரு 1 ஸ்பூன் போடுங்க, போதும், ரொம்ப வேண்டாம். இப்போ நான் ரைஸும் பருப்பும் வந்து அரிசியும் பருப்பும் வந்து ஒன்றா ஒரு 1/2 hour ஊற வச்சிட்டேன். இந்த டம்ளரில் வந்து அரிசி எடுத்தால் இதே டம்ளர், 1/2 டம்ளர் பருப்பு எடுத்துக்கணும். சாம்பார் பருப்பு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நம்ம 1:5 அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, பருப்பு வேக்கிறதுக்கு ஒரு 1.5 to 2 டம்ளர்ஸ் வேணும். ஸோ 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது அரிசி ஆட் பண்ணிட்டேன். இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், தண்ணி இப்போ விட வேணாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம எந்த கப்லையோ டம்ளரில் மெஷர்மெண்ட் எடுத்தோமோ 1:5 மெஷர்மெண்ட்டில் மெஷர் பண்ணி தண்ணி விட்டு சால்ட் பார்த்துக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லிமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 விசில்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் மெஷர் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இந்த டைமில் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் போட்டு சால்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு 5 விசில்ஸ். பிஸ்மில்லாபாத் ரெடி. இந்த சூடாக ஒரு கப்பில் போட்டுக்கோங்க, ரொம்ப எம்மையாக இருக்கும். Thanks for watching.